ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णा करुणासिन्धु दीनबन्धु गोपेश गोपिका दीनबन्धुजगत्पते गोपीशगोपिकान्तराधाकान्तनमोऽस्तु ते गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्धताय कृष्णाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवके च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्द श्री श्रीवासदि अद्वैतगदादरश्रीवासदिगौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பகவத்கீதை முதல் அத்தியாயம் முதல் அத்தியாயத்தில் வந்து இப்போது இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் வரை நம்ம பார்க்க போகிறோம் போன வாரம் வந்து முந்தன பாகம் பார்த்தோம் பகவத்கீதை போன வாரமே சொன்னேன் எல்லா அத்தியாயங்களுக்கும் ஒரு பொதுவான தலைப்பு உண்டு அர்ஜுன விஷாத யோகம் சாங்கிய யோகம் கர்மயோகம் ஞான யோகம் கர்ம சந்நியாச யோகம் தியான யோகம் அஷ்டாங்க யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப தர்ஷன யோகம் இப்படி பதினெட்டு அத்தியாயங்கள் பகவத்கீதையில் இந்த பதினெட்டு அத்தியாயங்களுக்குமே யோகம் என்ற தலைப்பு அதனால தான் பகவத்கீதையை சாஸ்திரம் என்று சொல்கிறார்கள் யோகா என்றால் சம்பந்தப்படுத்துவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நானும் இறைவனும் எனக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பை வலுப்படுத்துவது அந்த உறவை வந்து ரொம்ப வலுப்படுத்துவது இதுதான் யோகா என்ற வார்த்தையின் அர்த்தம் ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் யோகா என்ற வார்த்தையை வந்து பொதுவாக எக்ஸசைஸுக்காக உப உபயோகம் செய்கிறார்கள் ஒருத்தர் யோகா செய்கிறார் என்று சொன்னால் அதன் பொருள் அவர் எக்ஸசைஸ் செய்கிறார் என்பது யோகா என்ற ஆழமான வார்த்தைக்கு ரொம்ப ஒரு குறுகிய அர்த்தம்தான் இந்த உடல் எக்ஸசைஸ் என்பது உண்மையிலேயுமே யோகா என்றால் தொடர்பை வலுப்படுத்துவது உறவை வலுப்படுத்துவது என்ற அர்த்தம் ஜீவாத்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை வந்து வலுப்படுத்துவது யோகா என்ற வார்த்தையால் நாம் புரிந்து கொள்கிறோம் அது வந்து பலவிதமான பாதைகள் இருக்கு தியான யோகம் தியானத்தால் இறைவனை தெரிந்து கொள்வது ஞான யோகம் ஞானத்தால் இறைவனை தெரிந்து கொள்வது அஷ்டாங்க யோகம் அந்த முறையில் இறைவனை தெரிந்து கொள்வது பக்தி யோகம் பக்தியால் இறைவனை தெரிந்து கொள்வது நம்ம வந்து பகவத்கீதை ரொம்ப ஆழமாக படிக்கும்போது புரியவரும் இந்த எல்லா உறவு முறைகளும் கடைசியில் வந்து பக்தியில் தான் சேருகிறது என்று வரும் இப்போது ஞான யோகம் அந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவம் சர்வம் இதி ஒரு உண்மையான ஞானி இறைவன் வாசுதேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்வார் அப்படின்னு அப்போ யோகம் மெதுவாக பக்தி யோகத்தில் வந்து சேருது சரி தியான யோகம் அடுத்தது ரெண்டாவது தியான யோகம் யோகினாம் சர்வேஷாம் மத்கதேர் அந்தராத்மனா எந்த ஒரு யோகி தன் இதயத்தில் பரமாத்மாவை உணர்ந்து கொள்கிறாரோ அவர் உண்மையான யோகி அப்போ அதுவும் மெதுவாக பக்தி யோகத்தில் வந்து சேருகிறது அப்போ எல்லா யோக முறைகளும் பக்தி யோகத்தில் வந்து சேருகிறது இதுதான் பகவத்கீதையின் பாதை அப்போ நம்ம இன்னி இப்போ என்ன பார்க்குறோன்னா முதல் அத்தியாயம் முழுவதுமே அர்ஜுன விஷாத யோகம் அர்ஜுனனுக்கு உண்டான மன மனக்குழப்பம் அதைத்தான் முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போது இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் பகவத்கீதையில் எழுநூறு ஸ்லோகம் இருக்கிறது இதில் ஆரம்பத்தில் திருத்ராஷ்டிரவாச்சா என்று முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார்கள் திருத்ராஷ்டர் கேள்வி கேட்கிறார் அதற்கப்புறம் அது என்ன கேள்வி அதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்ஸவா மாமகா பாண்டவச் கிம் அகூர்வத சஞ்சயா புண்ணிய தலமான குருக்ஷேத்திரத்தில் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்திரே சமவேத யுயுத்சவ எல்லாரும் ஒன்று கூடி மாமக்கா என்னுடைய பிள்ளைகள் என் மக்கள் என் பிள்ளைகளும் பாண்டுவின் பிள்ளைகளும் கிம் அக்குர்வத்தை சஞ்சயா என்ன செய்கிறார்கள் சஞ்சயா என்று திருத்ராஷ்டரியின் கேள்வி இந்த கேள்வியில் ஒரு சுயநலம் வெளிப்படுகிறது என்னுடைய பிள்ளைகளும் பாண்டுவின் பிள்ளைகளும் உண்மையிலே பார்த்தோம்னா எப்பொழுது பாண்டு மன்னர் இறந்தாரோ அப்போ இருந்து அந்த ஐந்து பிள்ளைகளும் வந்து திருத்ராஷ்டிர மன்னரை அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள் அவரும் தன் பிள்ளைகள்தான் ஆனால் இங்கே கேள்வி கேட்கும்போது என்னுடைய பிள்ளைகளும் பாண்டுவின் பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள் அங்கே வந்து அவருடைய சுயநலம் வெளிப்படுகிறது அதுக்கப்புறம் மா பகவத்கீதை பார்த்தோம் என்றால் அர்ஜுன உவாச்சா என்று வரும் அர்ஜுனருடைய கேள்விகள் ஸ்ரீ பகவான் உவாச்சா பகவான் கிருஷ்ணருடைய பதில்கள் இதெல்லாம் வரும் ஆனா முதல் அத்தியாயத்தில் நம்ம ரொம்ப ஆழமா படித்தோம் என்றால் ஆரம்பத்தில் நிறைய ஸ்லோகங்கள் வந்து திருத்ராஷ்ட்ரு தான் சொல்லியிருக்க துரியோதனன் தான் சொல்லியிருக்கிறார் ஹம் துரியோதனன் போய் துரோணாச்சாரியருடன் பேசுவதும் துரியோதனன் சென்று பீஷ்மருடன் பேசுவதும் துரியோதனன் கேள்விகள் கேட்பதும் நிறையா இருக்கும் ஆனால் பகவத்கீதையில் எங்கேயுமே துரியோதன உவாச்சா என்ற வார்த்தையை பார்க்கவே முடியாது துரியோதனன் கேள்வி கேட்டிருந்தால் கூட பகவத்கீதையில் துரியோதன உவாச்சா கிடையாது துரியோதனன் பேசுகிறார் என்பதே கிடையாது அர்ஜுன உவாச்சா அப்புறம் ஸ்ரீ பகவான் உவாச்சா அர்ஜுனருடைய கேள்விகள் பகவானுடைய பதில்கள் துரியோதன் சஞ்சயன் கூட இருக்குது சஞ்சய உவாச்சா இருக்குது சஞ்சயன் பேசுகிறார் திருத்ராஷ்ட்ரவாச்சா திருத்ராஷ்ட்ர பேசுகிறார் ஏன் துரியோதனனை மட்டும் அதில் வந்து அந்த பேரை சேர்க்கவில்லை துரியோதனனும் பேசுகிறார் அதில் ஆனால் அந்த பேரையே சேர்க்கலை அப்போது ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் காலத்தால் அழியாமல் நிற்கக்கூடியது பகவத்கீதை அதில் வந்து இறைவனின் பதில்களும் பக்தனின் கேள்விகளும் மட்டும்தான் இருக்க வேண்டும் துரியோதனனுடைய கேள்விகள் வரக்கூடாது இப்போ துரியோதனுடைய கேள்வி வர்ற எல்லாம் சஞ்சயன் பேசுவதாக கூறப்பட்டிருக்கிறது அப்போ அதிலிருந்தே நமக்கு தெரிந்துவிடும் எது நியாயம் எது தர்மம் என்று இந்த தர்ம போரில் வந்து பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதனால தான் துரியோதன உவாச்சா என்று துரியோதனன் கூறியதை ஒன்றுமே வந்து சேர்க்கவில்லை அப்புறம் அந்த நான்கைந்து கேள்விகள் துரியோதனன் கேட்டு பேசினவுடன் அந்த அந்த கேள்விகளில் வந்து துரியோதனனுடைய பயம் வெளிப்படுகிறது அப்போ முதல்ல வந்து திருத்ராஷ்டிரரின் சுயநலம் வெளிப்படுகிறது அதற்கப்புறம் துரியோதனனின் பயம் வெளிப்படுகிறது அதற்கப்புறம் தான் அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறார் அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கும் போது மனக்குழப்பம் வெளிப்படுகிறது அர்ஜுனனுக்கு வந்து அப்படியே மனக்குழப்பம் எது சரி எது தவறு என்று அவரால் தீர்மானம் செய்ய முடியவில்லை கலிகாலத்தில் பாகவதம் சொல்கிறது எல்லா மக்களுமே வந்து மனக்குழப்பத்திலேயே இருக்கிறாங்க உபதிருத்தகா ஏகப்பட்ட பேர் மனக்குழப்பத்தில் இருக்காங்க இப்போ காலையில் ஒரு அம்மா சமையலறையில் ஏறிட்டாங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது மனக்குழப்பம் இன்றைக்கி இது செய்யணுமா அது செய்யணுமா இதை சமைக்க வேண்டுமா அதை சமைக்க வேண்டுமா நிறையா வீட்டில் நிரந்தரமாக நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை இன்றைக்கி என்ன சமைக்கிறதுங்க எதையாவது சமை அப்படின்னு மனக்குழப்பம் அங்கே ஆரம்பிக்கிறது ம் எந்த கலர் ஆடை உடுத்தி கொள்வது எதை சமைப்பது வாழ்க்கையில் எந்த முடிவு எடுப்பது இது படிக்கணுமா அது படிக்கணுமா இந்த வேலையை தேர்வு செய்ய வேண்டுமா அந்த வேலையை தேர்வு செய்ய வேண்டுமா இப்படி மனக்குழப்பம் கலிகாலத்தில் உள்ளவர்களுக்கு மிக அதிகம் என்று பகவத்கீதை சொல்கிறது அந்த முந்தைய கா முந்தைய காலகட்டங்களில் இந்த மாதிரி இந்தளவுக்கு மனக்குழப்பம் கிடையாது வாழ்க்கை வந்து ரொம்ப தெளிந்திருந்தது பாதைகள் வந்து ரொம்ப தெளிந்து வாழ்க்கையின் விளக்கம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் கலிகாலத்தில் பிராயேன அல்பாயுஷபிய கலௌவஸ்மின் யுகேஜனாக மந்தா சுமந்த மதையோ மந்தபாகியகி வயதால் குறைந்தவர்களும் மனக்குழப்பம் அதிகமானவர்களும் இந்த மாதிரி மனிதர்கள் அதிகம் இதை எப்படி வெளிப்படையாக நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால் தமிழ்நாட்டில் குறிப்பாக கர்ணனை வந்து இப்போ என்ன செய்வா ஒரு நாயகனாக ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு தமிழ்நாடு வடநாட்டிலலாம் போனால் அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் வந்து மகாபாரதம் பகவத்கீதை எல்லாமே படித்துவிட்டு கர்ணனை வந்து நாயகனாக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஒரு சிந்தனை எப்படி வந்ததென்றே தெரியவில்லை எனக்கு தோணுது அந்த திரு சிவாஜி கணேசனின் கர்ணன் என்ற படம் வெளிவந்ததற்கு அப்புறமா என்னன்னு தெரியல தமிழகத்தில் வந்து கர்ணனை வந்து பெரும் நாயகனாக ஏற்றுக்கொண்டார்கள் நிறைய பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் பேசும்போது கூட அர்ஜுனனை விட ஒரு படி உயரத்தில் கர்ணனை வைத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மை சில விஷயங்கள் உண்மைதான் கர்ணன் வந்து நிறைய தானம் செய்தவர் தர்மம் செய்தவர் நிறைய விஷயம் வந்து சரியான முறையில் செய்தவர் ஏழை எளியோருக்கு உதவி செய்தவர் அப்படி ஏ அந்த விஷயமெல்லாம் உண்மை ஆனால் அர்ஜுனனை விட ஒருபடி உயரத்தில் கர்ணனை வைத்திருக்கிறார்கள் கர்ணன் வந்து அர்ஜுனனை விட மிக சிறந்த திறமைசாலி என்று சித்தரிக்கிறார்கள் ஆனால் மகாபாரதம் படித்தோம் என்றால் உண்மையிலேயே பல இடத்துல வந்து கர்ணன் அர்ஜுனனிடம் தோற்று இருக்கிறார் இப்போ நம்ம பார்த்தோம்னா திரௌபதியின் ஸ்வயம்பரம் திரௌபதிக்கு வந்து அந்த திருமணம் எல்லாம் இது ஸ்வயம்பரம் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது இல்லையா இப்போ எப்படின்னா பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகும்போது பெண்களுக்கு தான் பரீட்சை வைப்பார்கள் பாட்டு பாட தெரியுமா பொண்ணுக்கு என்ன தெரியும் சமையல் தெரியுமா பொண்ணு என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்பார்கள் ஆனால் நம்ம அந்த வேத காலத்தில் பார்த்தோம்னா ஆண்களுக்கு தான் சோதனை வைத்திருந்தார்கள் அர்ஜுனனை சுயம்பரத்தில் என்ன பண்ணாங்க திரௌபதியின் ஸ்வயம்பரத்தில் மேலே வந்து மீன் சுற்றிக்கிட்டு இருக்கும் கீழே அதன் நிழலை தண்ணீரில் பார்க்க வேண்டும் தண்ணீரில் அந்த நிழலை பார்த்து கொண்டே மேலே அம்பெய்து அந்த மீனின் கண்ணில் அம்பெய்ய வேண்டும் பெரிய சோதனை அது மேலே மீன் சுற்றிக்கிட்டு இருக்கும் கீழே நிழலை பார்த்துக்கிட்டு மேலே அம்பு விடணும் அந்த மாதிரி ராமருக்கு சோதனை எவ்வளவோ நூறு கணக்கான மல்லர்கள் தூக்கி கொண்டு வந்த வில்லை உடைக்கவே அதில் வந்து அந்த நான் அந்த கயிறை கட்டணும் சோதனைகள் பூரா ஆண்களுக்குத்தான் இருந்தது அந்த காலத்தில் அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து எவ்வளவோ மன்னர்களுக்கு நடுவில் ருக்மிணியை கொண்டு போனார் இனி ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்வதற்காக ஏழு காளைகளை அடக்கி அதை கட்டுப்படுத்தி திருமணம் செய்து கொண்டார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குத்தான் அந்த காலத்தில் சோதனைகள் இருந்தது சரி அப்படி ருக்மணியை சாரி திரௌபதியை வந்து திருமணம் செய்து சுயம்பரத்தில் வெற்றி பெறுகிறார் அர்ஜுனன் அந்த சுயம்பரத்தில் பகவானும் கிருஷ்ணரும் பலராமர் கூட வந்திருக்கிறார்கள் இப்போ பலராமர் கேட்குறாரு யார் இவங்க அந்தணர்கள் வேடத்தில் வந்திருக்காங்க பிராமணர்கள் வேடத்தில் வந்திருக்காங்க ஆனால் இவங்க உண்மையான பிராமணர்களா தெரியலையே அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் அது வேற யாரும் கிடையாது நம்ம பாண்டவர்கள் தான் வேடம் மாறி வந்திருக்கிறார்கள் திரௌபதியை வெற்றி பெறுவதற்காக திருமணம் செய்து கொள்வதற்காக அர்ஜுனன் தான் அந்த வேடம் மாறி வந்திருக்கிறார் உடனே பாக்கி மன்னர்களுக்கெல்லாம் கோபம் ஏன்னா கர்ணன் அந்த ஸ்வயம்பரத்தில் பங்கு கொள்ள எந்திரித்த போது நீ வந்து உயர்ந்த குலத்தில் பிறக்கவில்லை அதனால் இதில் உன்னால் பங்கு கொள்ள முடியாது என்று ஏளனம் செய்து விட்டார்கள் அதற்கப்புறம் ஒரு பிராமணர் விட்டார் அது யார் என்று பார்த்தால் அர்ஜுனன் உடனே மன்னர்களுக்கெல்லாம் கோபம் எங்களை கேலி செய்வதற்காகவே இந்த பிராமணர்களை நீங்கள் வரவழைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாங்க அப்போ வந்து அர்ஜுனனும் பீமனும் தனியாக நின்று கொண்டு தானை மன்னர்களையும் ஒன்றாக தோற்கடித்தார்கள் இப்ப அங்க பார்த்தோம்னா அர்ஜுனனை வந்து கர்ணன் வென்று விடுகிறார் கர்ணனை வந்து அர்ஜுனன் வென்று விடுகிறார் ஏன்னா அந்த அந்த யுத்தத்துல கர்ணனும் இருக்கிறார் அங்கே அவரும் வந்திருக்கிறார் அப்புறம் வேற ஒரு சூழ்நிலையில பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து துபத மன்ன துரோணாச்சாரியாரின் சீடர்கள் அது எல்லாருக்கும் தெரியும் பாண்டவர்களாகட்டும் கௌரவர்களாகட்டும் எல்லாருமே துரோணாச்சாரியாரின் சீடர்கள் அப்படி எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் துரோணாச்சாரியார் கேட்குறாரு எனக்கு என்ன குரு தட்சணை கொடுப்பீர்கள் இந்த காலத்தில் மாதிரி எல்லாம் முதல்லையே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க லட்சக்கணக்கான ரூபா எல்கேஜிக்கு படிக்க போது குழந்தை அதுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டால் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் சாணக்கியன் சொல்கிறார் என்றைக்கு கல்வியையும் மருத்துவமும் விலைக்கு விற்க ஆரம்பித்தார்களோ அன்றைக்கே அதன் தர்மம் அழிந்து விட்டது என்று சாணக்கியன் சொல்கிறார் அந்த காலத்திலெல்லாம் தர்ம வைத்தியர்கள் இருந்தார்கள் அந்த வைத்தியர்களை போய் பார்த்தா அவங்க எல்லாம் பரிசோதனை செய்து காசெல்லாம் கிடையாது அப்புறம் அவர்களாக என்ன செய்வார்கள் வீட்டிலேயே மூலிகைகளை அரைத்து அந்த செடி இந்த இலை இந்த வேறு மூலிகைகளை எல்லாம் அரைத்து மருந்து கொடுப்பார்கள் அந்த மருந்துக்கு ஏதாவது காசு வாங்குவார் பார்த்து பேசுகிறதுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க கன்சல்டிங் ஃபீஸ் எல்லாம் கிடையாது அப்போ அந்த மருந்தை கொடுப்பார்கள் அந்த மாதிரி அது எதா இருக்கிறத கொடுத்தா போதும் இல்லைன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கல்வி உணவு மருத்துவம் இது மூன்றுமே கலிகாலத்தில் வியாபாரமாகும் முந்தைய யுகங்களில் இதை வந்து வியாபாரத்தில் எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் உணவெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து நிறையா நேபாள் தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் போனோம்னா புத்தர்களுடைய உணவகங்கள் இருக்கும் புத்த சந்நியாசிகளின் உணவகங்கள் அங்கே போய் நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க ஏதாவது பிடித்ததை போட்டுவிட்டு விட்டு போகலாம் ஏனென்றால் அந்த புத்த மதத்தில் ஒரு தர்மம் உணவை விற்கக்கூடாது என்று அந்த மாதிரி உண்டியலை வைத்து வாய்ப்பு அப்போது இவர் கேட்குறார் துரோணாச்சாரியார் சரி நான் உங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டேன் என்ன தட்சனை எனக்கு தருவீர்கள் என்ன காணிக்கை தருவீர்கள் என்ன வேணும் நீங்க வந்து போய் யுத்தம் செய்து துருபத மன்னரை கைது செய்து கொண்டு வர வேண்டும் உடனே கௌரவர்கள் முதல்ல போகிறாங்க போய் தோல்வியடைந்து விட்டு வந்து விடுகிறார்கள் அதில் கர்ணனும் உண்டு அப்புறம் அர்ஜுனன் போய் அந்த திருபத மன்னரை போர் செய்து கைது செய்து வந்து வருகிறார் அப்போ அங்கே கர்ணனால் சாதிக்காததை அர்ஜுனன் செய்து விடுகிறார் அதே மாதிரி விராட்ட யுத்தம் அதுலேயும் அர்ஜுனன் தனியாக நின்று கர்ணன் முதலானோரை எல்லாம் தோற்கடித்து விடுகிறார்கள் அப்போ நிறைய இடத்துல வந்து கர்ணன் தோற்று தோற்று விடுகிறார் ஆனால் பாருங்கள் கலிகாலம் முழு மகாபாரதத்தையும் படித்து விட்டு கர்ணனை நாயகனாக மனம் சித்தரிக்கிறது இதுதான் குழப்பம் பிடித்த மனது என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி கர்ணன் வந்து ரதத்தின் சக்கரத்தை சரி செய்வதற்காக என்ன ஆகிப்போச்சு பதினாறாவது நாள் யுத்தம் மொத்தம் பதினெட்டு நாள் யுத்தம் அதில் பத்து நாள் வந்து பீஷ்மர் தான் வந்து சேனாதிபதி அதுக்கப்புறம் அஞ்சு நாள் வந்து துரோணாச்சாரியர் சேனாதிபதி பதினஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு பதினாறாவது நாள் ஒரே ஒரு நாள் தான் கர்ணன் சேனாதிபதி அப்போ கர்ணன் வந்து சண்டை போடுகிறார் அப்போ சொல்கிறாரு அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் ரதத்தை ஓட்டுகிறார் அதனால் எனக்கு வந்து சல்யர் வந்து ஓட்டணும் சாதாரண ஒரு தேரோட்டி எல்லாம் பத்தாது எனக்கு சல்யர் தான் வந்து ஓட்டணும் சல்யர் சொல்லுகிறாரு நான் இந்த தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனுக்கெல்லாம் நான் தேரோட்ட மாட்டேன் அப்படின்னு அவரு அவர் பிரச்சனை அப்போ ரதம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த சக்கரம் சகதியில் மாட்டி விடுகிறது கர்ணன் இறங்கி அந்த சக்கரத்தை சரி செய்கிறார் பகவான் சொல்கிறார் அர்ஜுனன் கிட்டே அர்ஜுனா அம்பை விடு அப்போ அர்ஜுனன் சொல்கிறார் அது எப்படி கிருஷ்ணா தப்பு தானே அவர் வந்து ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாக ஆயுதம் இல்லாமல் சக்கரத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார் இப்போ போய் அம்பெய்வது சரியா உடனே கிருஷ்ணர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் நீ செய் அம்பை எய்துவிடு அம்பை எய்து விட்டார்கள் உடனே கர்ணன் கேட்குறார் கிருஷ்ணா இது என்ன தர்மம் நீ தர்மத்தை தலைக்கு மீதே வைத்து இது செய்பவர் இல்லையா நீர் இப்படி செய்தீரே ஏன் செய்தீர் இது தர்மமா, நியாயமா நான் ரதத்தை ரதத்தின் சக்கரத்தை சரி செய்யும் போது என் மீது அம்பெய்துவது சரியா அப்படின்னு கேள்வி கேட்குறான் உடனே கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சொல்கிறார் கர்ணா நீ எப்படி தர்மத்தை பற்றி பேசலாம் பாண்டவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ துரியோதனனுடன் சேர்ந்து அவர்கள் அரண்மனைக்கு தீ வைத்து கொல்ல முயற்சி செய்தாய் திரௌபதியை அந்த அவையில் இழுத்து கொண்டு வரும்போது நீதான் சொன்னாய் துரியோதனா அந்த ஒரு என்ன சொல்வது விபச்சாரியை பிடித்து மடியில் உட்காரவை என்று சொன்னதும் நீதான் அந்த அபிமன்யுவை வந்து ஆறு பேரும் ஏமாற்றி சுத்தி நின்று புறமுதுகில் கொன்றீர்கள் எவ்வளவு அநீதி நீ செய்திருக்கிறாய் அப்புறம் தர்மத்தை பற்றி பேசுகிறாயே கர்ணா இது எந்த விதத்தில் நியாயம் என்று பகவான் கேட்கிறார் இப்போ ரொம்ப மனசு வச்சு படித்தோம்னா உண்மையிலுமே அர்ஜுனன் யார் கர்ணன் யார் என்பது புரியவர் ஆனால் ஒரு வந்து ரொம்ப குழப்பமான நிலை கலிகாலத்தில் எல்லாம் சரி என்று நினைத்து கொள்கிறார்கள் சரியெல்லாம் தவறு என்று நினைத்து கொள்கிறார்கள் உபத்ருத்தக நிறையா மனக்குழப்பம் பிடித்தவர்கள் கலிகாலத்தில் உண்டு அப்போ அதுதான் இங்கே வந்து அர்ஜுனர் சித்தரீகரிக்கிறார் அப்போ உண்மையிலுமே அர்ஜுனன் அப்படி மனக்குழப்பம் பிடித்தவரா இல்லை இது பகவானுடைய நாடகம் பகவத்கீதை என் சாரி மகாபாரதம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து இந்த உலகத்திற்கு பகவத்கீதை என்ற ஒரு பொக்கிஷத்தை பகவான் தருகிறார் சர்வோ உபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதா மிருதம் மகத் உபனிஷத்களை ஒரு பசுவாக மாற்றி சர்வோ உபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தன பகவான் கோபாலநந்தன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்வது விவசாயியாக மா பால்காரனாக மாறிக்கொண்டு தோக்தா கோபாலநந்தனை பார்த்தோ வத்சக அர்ஜுனனை வந்து கன்றுக்குட்டியாக மாற்றி அந்த பசுவிலிருந்து எடுத்த பால்தான் பகவத்கீதை மகாபாரதம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து இந்த உலகத்திற்கு பகவத்கீதை என்ற அரிய ஒரு ஞானத்தை பகவான் தருகிறார் அப்போ உண்மையிலுமே அர்ஜுனன் அறியாமையில் கிடையாது நமக்காக கேள்விகளை கேட்கிறார் மனக்குழப்பம் பிடித்தவர்கள் கலிகாலத்தில் இருப்பவர்கள் தவறையெல்லாம் சரி என்றும் சரியெல்லாம் தவறாகவும் கொள்வார்கள் இறைவனை சரணடைந்தால் மட்டுமே தான் வாழ்க்கையில் சரியான சிந்தனைகள் என்ற ஒரு இருக்கும் இறைவனை சரணடையாவிட்டால் எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்ள முடியாமல் அவல நிலையில் கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லும் அப்படி அர்ஜுனன் நான்கு காரணங்களை சொல்கிறார் நான் சண்டை போட மாட்டேன் என்பதற்காக என்னெல்லாம் காரணம் உறவினர்களை நான் கொல்ல மாட்டேன் இது தர்மம் கிடையாது இவர்களையெல்லாம் கொன்றால் பாபம் கிடைக்கும் அப்புறம் எல்லாரையும் கொன்றுவிட்டு நான் அரசனாகிவிட்டு என்ன செய்வது என்ன அது படிக்கும்போது முதல் அத்தியாயம் படிக்கும்போது இதெல்லாம் நியாயமாகத்தான் தோன்றும் பாருங்களேன் பகவான் வந்து அர்ஜுனர் முன்னாரி தோன்றி அர்ஜுனா நீ போய் போர் செய் உன் குருமார்களை கொன்றுவிட்டு வா உன் மாமன்மார்கள் சொந்தக்காரர்களை கொன்று வா என்று சொல்கிறார் யாரால் அப்படி செய்ய முடியும் திடீர்னு நம்ம கண்முன்னாடி பகவான் தோன்றி போய் உன் குருநாதரை கன்னத்தில் அறைந்து விட்டு வா என்று சொன்னால் நம்மனால செய்ய முடியுமா பெரிய மனக்குழப்பத்தில் ஆகிவிடுவோம் ஏன்னா அறைய சொன்னது யாரு கிருஷ்ணர் யார் அறைய சொன்னார் எனக்கு வந்து பத்து வருடம் பதினைந்து வருடம் கல்வி சொல்லி கொடுத்த குருவை அறைய சொல்லுகிறார் மனக்குழப்பம் அப்போ அர்ஜுனனின் மனக்குழப்பம் நியாயமானது தான் எப்படி நான் இவங்க எல்லாம் சண்டை போடுறது பீஷ்மர் அவர் கையை பிடித்து நடக்க பழகி கொண்டேன் துரோணர் அவரு எனக்கு அம்பும் வில்லும் எல்லாம் சொல்லி கொடுத்தார் எப்படி பெரிய மனக்குழப்பம் அதுக்கப்புறம் அர்ஜுனன் யோசிக்கிறார் எல்லா மன்னர்களையும் கொன்றுவிட்டு அரசாங்கம் எனக்கு கிடைத்து நான் இது அரசாங்கத்தை வைத்து என்ன செய்வேன் எல்லாரையும் கொன்னாச்சு அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் எதற்கு அது மட்டும் கிடையாது வர்ண சங்கரம் பெண்களெல்லாம் விதவைகளாவார்கள் குழந்தைகளெல்லாம் அநாதைகளாகும் அப்போ இது இந்த பாவத்திற்கு நான் காரணமாகி விடுவேனே அப்படி என்று மூன்று நான்கு காரணங்களை சொல்கிறார் அப்பவும் பகவான் பதில் சொல்லவே இல்லை முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனன் பேசிக்கொண்டே இருக்கிறார் கிருஷ்ணர் பதில் சொல்லவேல் பேசி பேசி தளர்ந்து போய் தன்னுடைய அம்பையும் வில்லையும் எல்லாம் கீழே போட்டு உடல் சோர்ந்து போய் பகவான் முன்னாடி கிருஷ்ணா நீங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்ததற்கப்புறம்தான் பகவான் பேசுகிறார் அப்போ முதல் விஷயம் பகவத்கீதையின் முதல் பாடம் என்னவென்றால் சரியான ஒரு குருவில் இருந்து பகவத்கீதை படித்தால்தான் மனக்குழப்பம் இல்லாமல் படிக்க முடியும் நாம் வந்து சொந்தமாக பகவத்கீதை வாங்கி படித்து முயற்சி என்றால் பலவிதமான மனக்குழப்பங்கள் வரும் இப்போ வந்து நம்ம நலம் சரியில்லை ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் அந்த மருத்துவர் என்னென்னா எந்த பல்கலைக்கழகத்துலேயும் படிக்கலை பழைய மார்க்கெட்டில் புத்தகங்களை எல்லாம் வாங்கி அவரே படித்து அவரே வந்து நோயாளிகளுக்கெல்லாம் மருந்து கொடுத்து ஆயிட்டார் நம்ம அவர்கிட்ட போவோமா இல்லை உண்மையாக பல்கலைக்கழகத்தில் படித்து அந்த விருதுகளெல்லாம் நேடி அதை அடைந்து ஒரு சரியான ஒரு மருத்துவர் கிட்ட நம்ம வந்து எந்த எவ்வளோ அந்த மருத்துவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் எவ்வளவு அறுவை சிகிச்சை சிகிச்சையில் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இதையெல்லாம் தேடிக்கொண்டு தான் போவோம் அப்போ முதல் விஷயம் எப்படி பௌதீகமான செயல்களுக்கெல்லாம் நமக்கு குரு தேவையோ அதே மாதிரி ஆன்மீகமாக வளர வேண்டும் என்றாலும் ஒரு உண்மையான குரு தேவை அப்போ ரெண்டாவது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் வந்து பகவானிடம் சரணடைகிறார் என் மனக்குழப்பத்திற்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி பகவானிடம் அவர் சரணடைகிறார் அப்புறம்தான் பகவான் வந்து பகவத்கீதை பேச ஆரம்பிக்கிறார் எளிமையுடன் ஒரு குருவை சரணடைந்தால் மட்டுமே தான் நமக்கு வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள் புரியும் இல்லாவிட்டால் அந்த ஆன்மீக விஷயங்களே நமக்கு புரியாது அப்போ பகவானின் ஆளுமையை வந்து அர்ஜுனன் ஒப்புக்கொள்கிறார் அப்போ இந்த ஸ்லோகங்களில் என்ன நடக்குதுன்னா அவர் தன்னுடைய மனக்குழப்பத்தை பூரம் வெளிப்படுத்தி விட்டு கிருஷ்ணா நீங்கள் தான் எனக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் நீர்தான் என்னை சரியான வழி நடத்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சரணடைந்து பகவான் தான் உயர்ந்தவர் என்ற ஆளுமையை வந்து அர்ஜுனர் ஒப்புக்கொண்டார் அப்போ பகவானும் அந்த அர்ஜுனருக்கு வந்து உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போ அவர் சொல்றாரு அர்ஜுனா கிருஷ்ணா உங்கள் பக்தர்களை நீங்கள் கைவிடுவதே கிடையாது இல்லையா நானும் உங்கள் பக்தன்தான் என்னையும் கைவிடாமல் சரியான வழி நடத்தி செல்லுங்கள் இந்த ஒரு விஷயம் நம்ம பகவத்கீதையில் கவனமாக பார்க்கணும் ஏனென்றால் பல இடத்துல மறுபடியும் மறுபடியும் கிருஷ்ணர் சொல்கிறார் என் பக்தர்களுக்கு வந்து எந்த விதமான தோல்வியும் வராது என் பக்தர்களை நான் எப்படியாவது காப்பாற்றி விடுவேன் அத இந்த இந்த வாக்குறுதியை பகவத்கீதையில் பல இடத்துல ஒரு குறைந்தது ஐந்தாறு இடத்திலேயாவது வாக்குறுதியை கொடுக்கிறார் கிருஷ்ணர் நமே பக்த பிரணஷத்தி என் பக்தர்களுக்கு ஒரு பொழுதும் நாசம் வராது விநாசம் வராது தோல்வி அடைய மாட்டார்கள் என் பக்தர்கள் எப்பொழுதுமே அடைவார்கள் என் பக்தர்கள் உயர்ந்தவர்கள் என் பக்தர்கள் என் மனதிற்கு பிரியமானவர்கள் என்று கூறிக்கொண்டு மறுபடியும் மறுபடியும் பகவான் வந்து அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார் அர்ஜுனன் சாரி துரியோதனன் எல்லாம் பேசி முடித்ததற்கு அந்த பேர்லேயே அந்த அர்த்தம் இருக்குது துரியோதனா என்றால் எல்லாவரை எல்லாரையுமே அளவைப்பவன் என்ற அர்த்தம் உண்மையான பெயர் சுயோதனா என்று ஆனால் எல்லாரையும் தொந்தரவு பண்ணி தொந்தரவு பண்ணி எல்லாருடைய மன நிம்மதியையும் கெடுத்ததினால துரியோதனா என்ற பெயர் எல்லாரையும் அழவைப்பவன் என்ற பெயர் அவன் தந்தைக்கு திருத்ராஷ்டர் என்ற பெயர் தவறான முறையில் அரசை பிடித்தெடுத்தவர் உண்மையான முறையில் அரசாங்கம் கிடைக்கவில்லை தவறான முறையில் அரசாங்கத்தை எடுத்தவர் அதனால திருத்ராஷ்டர் என்று பெயர் மகனுக்கு துரியோதனன் என்று பெயர் அப்போ இதில் வந்து அந்த மன என்ன சொல்கிறார் அர்ஜுனன் பகவான் கிட்ட கிருஷ்ணா சேனையோர் உபயோர் மத்தியே என் ரதத்தை வந்து இந்த இரு படைகளுக்கும் நடுவில் கொண்டு போங்க யாரெல்லாம் சண்டை போடுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு பார்வையிட வேண்டும் அதை பார்க்க பார்க்க இவர்களா வந்திருக்கிறார்கள் இது என் மாமன்மார்கள் இல்லையா இவர்கள் என் குருவில்லையா இவர் என் உறவினர் இல்லையா அப்படின்னு பார்த்து பார்த்து அர்ஜுனருடைய மனக்குழப்பம் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் சண்டையிட வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார் ஐயோ இவங்கள்லாம் என் குழந்தைகளாக என் ஒன்னா விளையாடினவங்க என் நெருங்கிய உறவினர்கள் என் நண்பர்கள் இவர் கூட நான் எப்படி அவர் மனதில் வந்து ஒரு இரக்கம் வர ஆரம்பித்து விடுது அர்ஜுனரின் மர மனதில் ஒரு இரக்கம் அது அது உண்மை எல்லார் மனதிலையுமே இயற்கையாகவே ஒரு இரக்கம் உண்டு இப்போ நம்ம வந்து காரில் பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம் போகும்போது திடீர்னு ஒரு நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி காருக்கு முன்னாடி நடுவில் வந்துடுது உடனே காரும் இந்த போகும் வேகத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து விடுகிறது உடனே நம்ம காருக்குள்ளே உட்காந்துருக்குறோம் உடனே நமக்கு வந்து ஒரு இரக்கம் வச்சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இரக்கம் வருகிறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காய்கறி இதெல்லாம் சாப்பிடுவாங்க கறியெல்லாம் சாப்பிடுவாங்க இருந்தாலுமே கண் முன்னாடி அது நடக்கும்போது ஒரு இரக்கம் இயற்கையாகவே மனிதனுக்கு இறக்க சுபாவம் உண்டு ஆனால் அவன் அதிகமாக புலால் உணவுகளை சாப்பிடும்போது அசைவ உணவை மறுபடியும் மறுபடியும் சாப்பிடும்போது அவன் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இறக்கம் மெதுவாக மெதுவாக குறைந்து குறைந்து அழிந்து விடுகிறது அது இல்லாமலே ஆய்விட்டது ஆனால் இங்கே அர்ஜுனனுடைய இதயத்தில் இரக்கம் அப்போ அர்ஜுனன் மனக்குழப்பத்தில் இருந்தால் கூட அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை பகவான் ஏற்றுக்கொள்கிறார் கலிகாலத்தில் அத்தனை பேருக்கும் மனக்குழப்பம்தான் சரியது தவறுது என்று முடிவு செய்ய முடியாமல் ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அதுதான் பகவத்கீதை விளக்குகிறது நிறைய பேசுவாங்க ஆனால் சரியான சிந்தனை இருக்காது இந்த பகவத்கீதையவே எடுத்துக்கொள்ளுங்கள் நம் நாட்டில் எண்பதுக்கும் மேலான மனிதர்கள் வந்து இதற்கு வந்து விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் அது ஒரு ஒரு விளக்கத்தை பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்கும் சிலவங்க வந்து அஹிம்சா என்று பகவத்கீதை எழுதியிருப்பார்கள் சிலவர்கள் வந்து நானே கடவுள் என்று பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதியிருப்பார்கள் சிலவர்கள் வந்து கடவுளே பகவத்கீதையை எடுத்துக்கொண்டு கடவுளே கிடையாது என்று கூட விளக்கம் எழுதியிருப்பார்கள் அப்படி மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள் அந்த மனக்குழப்பத்திற்கு உண்மையான காரணங்களும் உண்டு இறக்கம் இதெல்லாம் அதுக்கப்புறம் மெதுவாக அவர் கிருஷ்ணரை சரணடைய ஆரம்பிக்கிறார் அர்ஜுனர் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு சரணடைய ஆரம்பிக்கிறார் பகவானும் வந்து இவ்வளவு அர்ஜுனர் பேசுவதை வேடிக்கையாக சிரித்துக்கொண்டு பார்க்கிறார் இவ்வளவு பேசுகிறாரே ஏன்னா டிஸ்டர்ப்டாக இருக்கிறவங்க அதிகமாக பேசுவாங்க மனக்குழப்பம் இருக்கிறவங்க வந்து அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதையெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார் இருந்தாலும் அர்ஜுனனின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அர்ஜுனனின் மனதில் இரக்கம் வருகிறது அப்புறம் குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதற்கப்புறம் முதிர்ந்தவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நாலு தான் மனிதன் மனிதனுடைய பெரும் தோல்வி இல்லைன்னா கலி கலியுகத்தில் இல்லைன்னா மனித வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையாக நாலு விஷயத்தை சொல்கிறார்கள் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி பர்த் டெத் ஓல்டேஜ் அண்ட் டிசீஸ் இந்த நாளைத்தான் பெரும் பிரச்சனையாக சொல்கிறார்கள் பாருங்கள் பிறக்கக்கூடிய குழந்தை அழு பிரசவம் பார்க்கிற தாயும் அழுவார்கள் மரணம் என்றால் அழுகை மனித வாழ்க்கையை பார்த்தோம்னா அழுகையில் ஆரம்பித்து அழுகையில் முடியுது பிறக்கும்போது குழந்த ஃபஸ்ட் என்ன செய்யுது அழுது அந்த பிரசவம் தாயும் வலியினால் அழுகிறா இறக்கும்போதும் அழுகை அழுகையில் ஆரம்பித்து அழுகையில் முடியக்கூடிய வாழ்க்கை அதனால் கீதை சொல்லுது துக்காலயம் மனித வாழ்க்கையே துக்கத்தில் நிறைந்தது தான் இப்போ இந்த நம்ம சத் சங்கத்தில் வந்து ஒரு எழுநூறு பேர் இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தராவது என் வாழ்க்கையில் துக்கமே கிடையாது நான் வந்து ஆனந்தத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா இருந்தால் அவங்க பேரை சொல்லுங்கள் அவ்வளோதான் அடுத்த வாரத்துலேருந்து பகவத்கீதை அவங்க வகுப்பு நடத்துவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வெற்றி பெற்றவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் பகவத்கீதை சொல்லுது எப்படி அந்த துக்கத்திலிருந்து வெளியே வரலாம் ஒரு மாணவனின் எடுத்துக்காட்டு என்னென்னா பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு குழந்தைகள் போகிறாங்க ரெண்டு குழந்தைகளுக்கும் ரெண்டு பென்சில் கொடுத்துட்டாங்க அது தவறுதலாக ரெண்டு குழந்தைகளின் பென்சிலும் உடஞ்சி போச்சு அப்போ ஒரு குழந்தை அழுகுது ஐயோ பென்சில் உடஞ்சி போச்சே உடஞ்சி போச்சே வீட்டுக்கு போனால் அம்மா திட்டுவாங்க என்னோடய பென்சில் உடஞ்சி போச்சு எல்லாருக்குமே நல்லா பெரிய பெரிய பென்சிலாக இருக்குது அப்படின்னு சும்மா அழுது அந்த குழந்தை இனியிற குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது ஒன்று உடஞ்சி ரெண்டு பென்சில் கிடச்சிருச்சே ஒரு பென்சில் உடஞ்சி ரெண்டு பென்சில் க அது சிரிச்சுக்கிட்டு இருக்குது ரெண்டு குழந்தைங்க கையிலையும் பென்சில் இருந்தது ரெண்டு பென்சிலுமே உடைந்தது ஒரு குழந்தைக்கு அது அழுகையின் காரணமாகிவிட்டது இனியொரு குழந்தைக்கு அது ஆனந்தத்தின் காரணமாகிவிட்டது ஏனென்றால் எப்படி வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம் என்று அந்த கல்வி பகவத்கீதையிலிருந்து படித்து விட்டோம் என்றால் வாழ்க்கை வந்து ரொம்ப அமைதியாகிவிடும் அப்போ இந்த பிறப்பு இறப்பு இதெல்லாம் நம்மளை பாதிக்காது பிறக்கும்போது அழுகின்றார் இறக்கும் அழுகின்றார் அப்புறம் இதில் மூப்பு இதை தான் இங்கே அர்ஜுனர் எடுத்து சொல்கிறார் வயதானவர்கள் என்ன ஆகும்னா அப்படியே ஐம்பது அறுபது வயதை தாண்டும்போது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆளுமை மெதுவாக நஷ்டப்படும் இந்த பொறுப்பை பூரா நான் தான் கட்டி காத்தேன் இந்த வீடெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இவ்வளவு பணம் நான் சம்பாதித்தேன் அதை செய்தேன் இதை செய்தேன் மக்களெல்லாம் என்னை வந்து பெருமையுடன் பார்த்தார்கள் எல்லாம் இப்போ வந்து நான் வீட்டிலிருந்து வெளியே போகணும்னா கூட என் பிள்ளையிடம் அனுமதி கேட்க வேண்டியதாக இருக்குது என் பேரப்பிள்ளையிடம் அனுமதி கேட்க வேண்டியதாக இருக்குது அவன் என்ன சொல்லுவான் தாத்தா சும்மா ஒரு இடத்துல உட்காரு நான் வந்து சனிக்கிழமை கூட்டிகிட்டு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு போகிறேன் எப்போ பார்த்தாலும் நொய் நொய் நோயின் என்று பேரப்பிள்ளைகளும் பிள்ளைகளும் பேசுவார்கள் அது மனதுக்குள்ள ஒரு பெரும் போராட்டத்தை உருவாக்கும் அதனால தான் இப்போ இந்த முதல் அத்தியாயத்தில் வந்து வயதானவர்களை பற்றி அர்ஜுனன் பேசுகிறார் மனதுக்குள்ளே ஒரு போரே நடக்கும் அவங்க மனதுக்குள்ள ஏன்னா எப்படி வாழ்ந்தவர்கள் ஒரு வாழ்க்கை முழுவதும் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் ஆளுமையுடன் வாழ்ந்தவர்கள் இப்போ எல்லா விஷயத்திற்கும் வந்து அந்த உடலும் மனதும் மற்றவர்களை எதிர்பார்க்கிறது மனம் சோர்ந்து போய் என் கூட யாருமே இல்லையே என் கூட யாருமே இல்லையே அப்படியே இந்த உலகம் அவர்களை ஒதுக்கும் நிறையா பேர் வீட்டில் என்ன செய்கிறாங்க வயதானவர்களுக்கு ஒரு டிவியை வாங்கி கொடுத்து உட்கார வச்சுருவாங்க பொம்மை மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை துணையே டிவி தான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது அந்த மூலையில் உட்கார்ந்து அந்த டிவியை சேனலை மாற்றி சேனலை மாற்றி இருக்கிற எல்லா சேனலையும் பார்த்து கொண்டு இருப்பார்கள் ராமாயணம் சொல்லுகிறது உண்மையிலேயே நம் தாய் தந்தையர் பெற்றோருக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்றார் அவர் வயதான பொழுது அவர்களை வந்து புண்ணிய தலங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் ராமாயணத்தில் வந்து அந்த பையன் பேரு மறந்து போச்சு ஸ்ரவண்குமார் ராமாயணத்தின் தசரத மன்னரின் தசரத மன்னருக்கு சாபம் கிடைக்கும் கதை அது சிரவண்குமார் தன் கண்ணு தெரியாத தாய் தந்தையரை வந்து பேஸ்கெட்டில் உட்கார வச்சு தோளில் தூக்கி ஒரு பக்கம் அப்பா இன்னொரு பக்கம் அம்மா ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாது புண்ணிய தலங்களுக்கெல்லாம் ஸ்ரவண்குமார் அழைத்து செல்கிறார் ஊரே வேடிக்கை செய்து சிரிக்கிறது என்னப்பா கண்ணு தெரியாத அப்பாவை நீ காசி ராமேஸ்வரன் கூட்டிகிட்டு போகிற அவங்க என்னத்தை பார்ப்பாங்க கண்ணு தெரியாமல் சிரவண்குமார் சொல்கிறார் புண்ணிய தலங்களை கண்ணால் பார்க்க வேண்டியதில்லை மனதால் அனுபவிக்க வேண்டியது அப்போ ராமாயணத்தில் விளக்குது நம் வயதான பெற்றோர்களுக்கும் பித்திருக்களுக்கும் உண்மையிலையுமே ஏதாவது திரும்ப செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது என்னது அந்த புண்ணிய தலங்களுக்கு அவர்களை அழைத்து செல்வது இல்லாமல் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்தாலோ பெரிய டிவி வாங்கி வைக்கிறதுனாலையோ ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் விடுறது இது உண்மையான இது கிடையாது ஏன்னால் அவங்க மனதுக்குள்ள பெரும் போராட்டம் நடக்கும் பெரும் போராட்டம் நடக்கும் ஏன்னா ஒரு எழுபது வயதை தாண்டும் போது தினமும் காலையில் எந்திரிக்கும் போது உணர முடியும் இன்னைக்கு புதுசாக என்னோட கை முட்டியில் ஒரு வலி கால் முட்டியில் வலி நேற்றுக்கு தூங்க போகும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது காலையில் எந்திரிச்ச உடனே உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது முட்டு வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குது ஞாபகம் இல்லை என் மனதின் வேகத்திற்கு உடல் வர மாட்டேங்குது இதுதான் குழந்தைகளுக்கும் முதியோருக்கும் உள்ள வித்தியாசம் குழந்தையாக இருக்கும்போது மனது ரொம்ப மெதுவாக வேலை செய்யும் உடல் பயங்கர ஸ்பீடில் வேலை செய்யாது அந்த குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஜன்னல் மேலே ஏறுவாங்க அங்கே ஏறுவாங்க அங்கிருந்து குதிப்பாங்க நம்ம கூட யோசிப்போயும் டயர்டே ஆகாதா காலையில் கண்ணு துறந்தோட ஒரு இடத்துல உட்காருடானா உட்கார மாட்டான் ஓடிக்கிட்டே இருப்பான் அதை பிடிச்சி கீழே இழுத்து போடுவான் இதை பிடிச்சி மேலே இழுத்து போடுவான் அழுவான் சிரிப்பான் குழந்தைகள் உடல் ரொம்ப வேகமும் மனது ரொம்ப மெதுவாக மனது அதிகமாக வேலை செய்யாது அதனால் அழுவாங்க அடுத்த நிமிஷமே மறந்து போய் சிரிச்சிருவாங்க தூங்கிடுவாங்க ரொம்ப ஈஸி அவங்க வாழ்க்கை ஆனால் வயதாக வயதாக உடல் ஸ்லோ ஆயிரும் மனது குதிரை வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிரும் இதுதான் பெரும் சாபம் வயதானவர்களுக்கு உடல் ஸ்லோவாயிடும் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகணுன்னா ரெண்டு நிமிஷம் ஆகும் மெதுவாக ஆனால் மனதோ என்னை என் மருமகள் இப்படி சொல்லிவிட்டாள் ஏன் இப்படி சொன்னால் பத்து வருடத்துக்கு முன்னாடி அவளுக்கு காய்ச்சல் வந்தப்ப நான் மருந்து கொடுத்தனே இருந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டாளே நான் அதை செய்தனே இதை இப்படின்னு சொல்லி குதிரை வேகத்தில் மனது ஓடிக்கொண்டு அந்த வயதான முதிர்ந்தவனை அவன் மனதே வந்து ஒரு வைத்தியக்காரனாக மாற்றிவிடும் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷையே என் மனதுதான் என் குழப்பத்திற்கு காரணம் இதெல்லாம் தான் இன்றைய விஷயம் அப்போ இன்னை என்னைக்கு என்ன நம்ம பார்த்தோம் என்றால் துரியோதனன் பேசி முடிச்சாச்சு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு என் ரதத்தை வந்து இவர்கள் மத்தியில் கொண்டு போங்க சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபகமே யாரெல்லாம் சண்டை போட வந்திருக்கிறார்கள் கிருஷ்ணா எனக்கு பார்க்கணும் என் ரதத்தை இந்த ரெண்டு படைக்கு நடுவில் கொண்டு போங்க உடனே கிருஷ்ணர் ரதத்தை ரெண்டு படைக்கு நடுவில் கொண்டு போகிறார் அர்ஜுனன் பார்க்குறார் தன் உற்றார் உறவினர்கள் எல்லாம் கொண்டு நிறையா காரணங்கள் சொல்கிறார் ஒன்று வந்து அவர் மனதில் இரக்கம் தோன்றியது ரெண்டாவது அவர் மனதில் குழப்பம் தோன்றியது மூன்றாவது இந்த வயதானவர்களை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஒரு சிம்பத்தி வந்தது அவருக்கு இப்படி இந்த எல்லாம் சொல்லிக்கொண்டு கிருஷ்ணா நான் போர் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் அதுதான் இன்றைய பாகம் ஆனால் இதுக்கு நடுவில் பகவான் வாக்குறுதி கொடுக்கிறார் என் பக்தர்களுக்கு ஒன்றுமே ஆகாது அது அர்ஜுனன் வாயால் சொல்ல வைக்கிறார் அப்போ எல்லா அத்தியாயத்தில் பார்த்தோம்னா இறை நம்பிக்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டே வரும் ஒரு காலத்திலையும் பக்தர்கள் அதனால தான் நம்ம தினமும் நாமஜபம் செய்ய வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா பக்தர்களுக்கு வந்து ஒருபொழுதும் பொழுதும் அழிவில்லை என்பது அதுதான் இன்றைய நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் வரை இதன் பாக்கியுள்ளது வந்து நம்ம வந்து அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ரொம்ப நன்றி